மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த செல்வம் என்பவரது இதயம் கோவை மருத்துவமனைக்கும் நுரையீரல் புதுக்கோட்டை மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் மதன்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். மதன்குமார், இது பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஜெயா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த தங்கம் என்பவரது மகன் செல்வம் 33 வயதான இவர், இவருக்கு திருமணமாகி முத்துமணி மனைவியும் 2 வயது குழந்தையும் உள்ளது. காதல் தினமான 14ஆம் தேதி அன்று ஏற்பட்ட வாகன விபத்து செல்வத்தின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சாத்தூர் அரசு மருத்துவமனையிலிருந்து மதுரை வேலம்மாள் மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். தொடர்ந்து அவர்களது பெற்றோர்கள் மற்றும் மனைவிகள் மனைவி முத்துமணி ஒப்புதல் பெற்று தற்போது கோவை மாவட்ட பிஎஸ்சி மருத்துவமனைக்கு சந்திரமோகன் என்பவருக்கு செல்வத்தின் இதயத்தை உடல் உறுப்பு தானமாக செய்யப்படுகிறது. மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சாலை மார்க்கமாக செல்வத்தின் இதயம் கொண்டு மதுரை திருமங்கலம் செல்லும் சுற்றுச்சாலை, அதே போல் திருமங்கலத்தில் இருந்து திண்டுக்கல் வழியாக முக்கிய தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மதன்குமார்.